வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7. இயல் 7ல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுள் பகுதி. செய்யுளில் சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல்லேருந்து ஒரு சில பாடல்கள் வந்து இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீவக சிந்தாமணி இந்நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்தக்க தேவர் வந்து எழுதியிருக்கிறார். சீவக சிந்தாமணியானது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் எந்த நூலும் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீவக சிந்தாமணி அப்படின்ற நூலும் ஒன்று. இந்நூலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனநூல் அப்படின்ற பெயராலும் இந்த சீவக சிந்தாமணியானது அழைக்கப்படுகின்றது. ஏன் இந்நூலுக்கு மனநூல் என்ற பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சீவகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சீவக சிந்தாமணி. அந்த சீவகனாகப்பட்டவன் 8 பெண்களை மணந்து வாழ்ந்ததால் இந்நூலுக்கு மனநூல் என்ற பெயரும் வந்தது. 8 பெண்களை எப்படி மிஸ் மணந்துக்கிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சூழ்நிலையின் காரணமாக, ஒவ்வொரு சூழ்நிலையும் தவிர்க்க முடியாத காரணங்களில் ஒவ்வொரு பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலையானது ஏற்பட்டது. அதனால் சீவகனுடைய மனைவிகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, 8 பெண்களாக இருந்தனர். அதனால் இந்நூலுக்கு சீவக சிந்தாமணி அப்படின்ற பெயரோட மனநூல் என்ற பெயரும் வந்து இந்த நூலுக்கு வந்துட்டு உண்டு. இந்த நூலை எழுதினவர் திருத்தக்க தேவர். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு சமண சமயத்தை சார்ந்தவர். இந்நூலை எழுதுவதற்கு முன்பாகவே இவர் என்ன நூலும் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்நூலுக்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்ற நூலையும் வந்துட்டு இந்த திருத்தக்க தேவர் வந்துட்டு எழுதியிருக்கிறார். இப்போ இந்த சீவக சிந்தாமணியில் மொத்தம் எத்தனை இலம்பகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 13 இலம்பகங்கள். அதாவது இலம்பகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உட்தலைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உட்பிரிவுகள் தான் இலம்பகமானது. அந்த 13 இலம்பகங்களில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாமகள் இலம்பகத்திலிருந்து நாட்டு வளத்தை சொல்லக்கூடிய விதமாக ஒரு சில பாடல்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த நாட்டினுடைய வளமானது இந்த பாடத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏமாங்கத நாட்டினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய விதமாக ஒரு சில பாடல்களை வந்துட்டு நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த நூல் வெளியே பாருங்கள். சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. 13 இலம்பகங்களை கொண்டுள்ள இந்நூல் மனநூல் எனவும் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாமகள் இலம்பகத்தில் நாட்டு வளம் என்னும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமண சமயத்தை சார்ந்த இவர் இன்ப சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்ற நூலையும் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்தக்க தேவர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஏமாங்கத நாட்டினுடைய வளத்தை சொல்லக்கூடிய விதமாக இந்நூலை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்றது வந்து சொன்னோம். ஒரு சில பாடல்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே வந்து அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்லக்கூடிய விதமாக இதில் வந்து பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிச்சிட்டே வாங்க. காய்மாண்ட தெங்கின் பழமீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைக்கீறி வர்க்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாரு. அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த மரத்தினுடைய கனிகள் வந்து எப்படி சுவையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, மரங்கள் நிறைந்த நாடாக இருக்கிறது தான் இந்த ஏமாங்கத நாடு அப்படின்றத சொல்லக்கூடிய விதமாக இந்த பாடலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது காய்மாண்ட தெங்கின் பழம்வீல, அதாவது கற்பனை பண்ணிக்கோங்க எப்படின்றத, மிகப்பெரிய ஒரு தெங்கின் மரம் அப்படின்னா தென்னை மரம். அந்த தென்னை மரமானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காய்கள் முற்றிய குலைகளை உடையதாக இருக்குது. அப்படிப்பட்ட குலைகளிலிருந்து ஒரு காயானது கீழே விழுது. அப்படி விழும்பொழுது அது எந்த மரத்தில் விழுகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கமுகின் நெற்றி. கமுகு அப்படின்னு சொன்னோம்னா என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கு மரம். அந்த பாக்கு மரத்தினுடைய தலையை, அதாவது நெற்றி பகுதியை வருடிக்கொண்டு கீழே விழுகும் பொழுது அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
தேன் கூடானது இருக்குது. அப்ப அந்த கமுகு மரத்துல இருக்கக்கூடிய தேன் கூரை கீறி கொண்டு அந்த தென்னங்காய் வந்து கீழே விழுகுது. அப்படி அந்த தேன்கூட்டை கீறி கொண்டு விழக்கூடிய அந்த தேங்காய் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய பூமாண்ட தீந்தேன் தொடைக்கீரி, தீந்தேன் தொடைக்கீரி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கமுக மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேனடையை கீறி கொண்டு வறுக்கை போழ்ந்து அந்த பாக்கு மரத்திற்கு அடுத்ததாக என்ன மரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பலாமரமானது இருக்குது. அந்த பலாமரத்துல இருக்கக்கூடிய அந்த பலாப்பழத்தை பிளந்து கொண்டு கீழே விழுகுது. கீழே விழும்போது அந்த பலாமரத்துக்கு கீழே என்ன மரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கனி, மாங்கனிகளை உடைய மாமரமானது இருக்குது. அந்த மாமரத்துல விழும்பொழுது அந்த மாங்கனிகள் வந்துட்டு சிதறி விழ அதற்கு அடுத்ததாக என்ன மரம் இருக்கா, வாழைப்பழங்கள் சிந்தும் வாழை மரமானது இருக்குது. அந்த வாழை மரத்துல விழும்பொழுது விழுந்து அந்த வாழை தாற்றில் இருக்கக்கூடிய பழங்களானது என்னது, சிந்தி சிதறி ஓடுது. அதற்கப்புறமாக அந்த தேங்காயானது கீழே விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏமாங்கதம் என்னும் இசையால் திசை போயது உண்டே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த தேங்காயானது தென்னை மரத்திலிருந்து விழும் பொழுது அந்த கமுகினுடைய நெற்றியை கீறி கொண்டு, நெற்றின்னு சொல்லும்போது கமுக மரமானது கமுக மரத்துல விழுது, அதனுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேனடை கீறி கொண்டு விழுது. அப்படி விழும் பொழுது அது அதுக்கு அடுத்ததாக எந்த மரத்துல விழுது, பலாமரத்துல, பலாமரத்துல விழுந்து அந்த பலாக்கனியினுடைய பலாப்பழங்களை கீறி கொண்டு மாமரத்தின் மீது விழுந்து மாமரங்களை மாங்கனிகளை சிதற செய்துவிட்டு பிறகு வாழை மரத்தில் விழுந்து வாழைத்தாற்றில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை கீழே விழும்படியாக செய்து அந்த தேங்காயானது கீழே வந்து விழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த அளவிற்கு மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதான் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏமாங்கதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக பாருங்க, அந்த நாட்டினுடைய நீர் வளமானது எப்படி இருக்குது அப்படின்ற சொல்றாங்க. அதாவது வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவருக்கு ஊர்தோறும் உய்த்து உராய் வெள்ளம் நாடு மடுத்து உறைந்ததே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வள்ளல் கைத்தல மாந்தரின், வள்ளல்னா யாரு, வள்ளல்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம யாருன்னு சொல்லுவோம், வள்ளல். நீங்க பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, யாருக்காவது ஒரு பொருளை அதிகமாக கொடுத்துட்டோம்னா அவன் இவங்க பெரிய பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வள்ளல்கள் வந்துட்டு எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க, கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வள்ளல்களினுடைய கைகளை போல மால் வரை கொள்ளை கொண்ட மால் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அந்த மலைகளிலிருந்து விழக்கூடிய அந்த அருவியானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொழுநிதி, அதாவது அதிகப்படியான நீரை அடித்து கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்படி அடித்து கொண்டு வரும் பொழுது கொழுநிதி குப்பையை உள்ளம் நில்லவருக்கு, குப்பை அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த நீரானது என்ன செய்யுது, அந்த இரண்டு புறங்களிலும் இருக்கக்கூடிய மலர்களையும் அந்த மரங்களில் இருக்கக்கூடிய கனிகளையும் அடித்து கொண்டு வருது. அப்படி வரக்கூடிய அந்த நீர் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏமாங்காத நாட்டில் இருக்கக்கூடிய இல்லங்களை வளப்படுத்தக்கூடிய விதமாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஊர்தோறும் பரவி என்ன செய்யுது, அந்த ஊர் முழுவதும் தன்னுடைய நீரை பாய்ச்சி விட்டு அங்கிருந்து ஓடுகிறது அப்படின்ற சொல்றாங்க. அந்த ஊர் மக்களினுடைய வறுமை போக்கக்கூடிய விதமாக நீர் பாய்ந்தாலே என்ன செய்ய முடியும், நம்மளால விவசாயம் செய்ய முடியும் இல்லையா. விவசாயம் செய்தால் பயிர்கள் நல்லா செழித்து வளர்ந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய வறுமையை போக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஊர் மக்களினுடைய வறுமையை போக்கக்கூடிய விதமாக அங்கிருந்து வரக்கூடிய நீரானது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது யாரை போலவா, வள்ளல்களை போல அந்த மலைகளிலிருந்து வளக்கூடிய அருவியானது அந்த மக்களினுடைய வறுமையை போக்கக்கூடியதாக கொடுத்து கொண்டு இருக்கின்றது அப்படின்றத வந்து சொல்றாங்க. சரியா, அடுத்தது அங்க இருக்கக்கூடிய வயல்வெளிகள் எப்படிப்பட்டதாக இருக்கு, அந்த வயல்வெளிகளில் உழவர்கள் எப்படி உழவு தொழிலை செய்கிறார்கள் அப்படின்றத வந்து சொல்றாங்க. பாருங்க, நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீளினம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்பு பண் உரி பொறிவரி வராளினம் இரிய புக்குடன் வெறிக்கமல் கழனியுள் உளுநர் வெள்ளமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெறிமறுப்பு, நெறின்னா அழகிய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, மறுப்புனா கொம்பு. அழகிய கொம்புகளை உடைய எருமை இனங்களும் செறிமறிப்பு ஏற்றினம், செறிமறுப்பு அப்படின்னு வந்தோம்னா வலிமை, வலிமை வாய்ந்த கொம்புகளை உடைய ஏற்றினம், ஏற்றினம் அப்படின்னு சொன்னா எருது இனங்கள். அந்த வயல்களை இருக்க நீர் வயல் நீர்ல
குளிக்கக்கூடிய அந்த எருமை கூட்டங்களும் எருது கூட்டங்களும் என்ன செய்யுதா, ஒரு ஓசையை வந்து பேரொளியை வந்து எழுப்புது. அந்த பேரொளி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அழகிய பண்ணை போல, பண்ணைனா என்னது, பாடலை போல காதல கேட்குதாம். அந்த சவுண்டை கேட்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வயல் வெளிகளில் இருக்கக்கூடிய வரால் இனம், வரால்னா வரால் மீன்கள், வரால் மீன்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கிருந்து களைந்து ஓடுகின்றது, களைந்து ஓடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த வயல்ல வெறி கமல் கலனியுள், கமல்னா மனம்னு அர்த்தம், கலனினா வயல்னு அர்த்தம், மனம் வீசக்கூடிய அந்த வயல்ல உளுநர் வெள்ளமே, உழவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளம் போல. வெள்ளம்னா என்னது, அவ்வளவு பேர், அதிகப்படியான உழவர்கள் வந்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உழவு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அழகாக இருக்கக்கூடிய அந்த வயல்ல எருமை கூட்டங்களும் எருது கூட்டங்களும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேய்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட எருமைகளும் எருதுகளும் மேயும் பொழுது ஒரு பேரொளியை வந்து எழுப்புது. அந்த பேரொளியை கேட்ட வரால் மீன்கள் அங்கிருந்து களைந்து ஓடுது. அப்படிப்பட்ட அந்த வயல்வெளியில உழவர்கள் கூட்டமாக உழவு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அடுத்ததாக அந்த ஏமாங்கத நாட்டினுடைய கல்வி சிறப்பை வந்து சொல்றாங்க இந்த பாடல்ல. சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் கல் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஏமாங்கத நாட்டினுடைய மக்கள் எப்படி கல்வி சிறப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு தான் இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடலானது மனப்பாட பாடல், சரியா? சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல், அந்த வயல்வெளிகளில் செழுமையாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த பச்சை பயிரானது எதை போல காட்சியளிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை பாம்பை போல விரைப்புடன் காட்சியளிக்கின்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கமா, மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார், அதாவது செல்வத்தை பெற்றவர்கள் ஆணவத்தோடு எப்படி இருப்பார்கள், ஒரு பக்குவம் இல்லாதவர்களாக ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. அந்த பக்குவம் இல்லாத செல்வம் பெற்றவர்களைப் போல கர்வம் கொண்டதை போல அந்த பயிரானது காட்சியளிக்குது அப்படின்றத சொல்றாங்க. அதுவே அந்த பயிர் முற்றிய உடன் என்ன செய்து அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே, நன்றாக முற்றிய அந்த பயிர்கள் தலை சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியானது எதை போல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல கல்வி பெற்றவர்கள் எப்படி பணிவுடன் காணப்படுவார்களோ அதை போல காட்சியளிக்கின்றது அப்படின்றது வந்து சொல்றாங்க. நல்லாக செழுமையாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த பயிரானது பச்சை பாம்பை போல நிமிர்ந்து காணப்படுகின்றது. அது பார்ப்பதற்கு செல்வம் பெற்றவர்கள் ஆணவத்தோடு இருப்பதை போல காட்சியளிக்குது அப்படின்றது சொல்றாங்க. அதே சமயம் அந்த நெற்பயிரானது நன்றாக வளர்ந்து நெற்பயிர்கள் முற்றியவுடன் அந்த தலை சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி பெற்றவர்கள் எப்படி பணிவுடன் இருப்பார்களோ அதை போல காட்சி கொடுக்கின்றது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அடுத்தது அந்த ஏமாங்கத நாட்டில் இருக்கக்கூடிய வளம் எல்லாமே ஆயிரக்கணக்கில் வந்து இருக்குதாமா, அதை என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, என்னென்னலாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அடிசில் வகைகள் 1000, அறுப்புறமும் 1000, கொடியனார் செய்கோலமும் வைக்கல் தோறும் 1000, மடிவுயில் கம்மியர்களோடும் மங்களமும் 1000, ஒடிவு இலை வேறு 1000, ஓம்புவாரின் ஓம்பலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்னலாம் ஆயிரக்கணக்கில் இருக்கான், அடிசில் வகைகள் 1000. அடிசில்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு வகைகள். அந்த ஏமாங்காத நாட்டில் செய்யக்கூடிய உணவு வகைகள் ஆயிரக்கணக்கில் இருக்குமா, அதே மாதிரி அறுப்புறமும் 1000. அறுப்புறம் அப்படின்னு சொன்னோம்னா, அறம் செய்யக்கூடிய அறச்சாலைகள், இப்போ கல்வி சாலைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயிரக்கணக்கில் வந்து இருக்குதாகும். கொடியனார் செய்கோலமும் 1000. கொடியனார் அப்படின்னா கொடி போன்ற இடை உடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள். அந்த பெண்கள் ஒப்பனை செய்யக்கூடிய மண்டபங்களும் அங்கே எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதோட வைகள் தோறும் ஆய்களும், வைக்கல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில்கள். அந்த ஏமாங்காத நாட்டில் செய்யக்கூடிய தொழில்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயிரக்கணக்கில் இருக்கு. மடிவுயில் கம்மியர்களோடும் 1000. கம்மியர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. மங்களமும் 1000. அங்கு நடக்கக்கூடிய திருமணங்களும் எப்படி இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒடிவு இலை வேற 1000, ஓம்புவாரின் ஓம்பலை. ஓம்புதல் அப்படின்னா பாதுகாத்தல்னு அர்த்தம். அந்த ஏமாங்கத நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களும் எப்படி இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் அந்த ஏமாங்கத நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏமாங்கத நாட்டில்
உணவு வகைகள் ஆயிரமாக இருக்குது, திருமணங்கள் நடக்கக்கூடியது ஆயிரக்கணக்கில் நடக்குது, பெண்கள் ஒப்பனை செய்யக்கூடிய அழகு நிலையங்களும் ஆயிரக்கணக்கில் இருக்குது, தொழில்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களும் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக நாடுகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏமாங்காத நாடு எப்படி செழுமை மிக்க நாடாக மற்ற நாடுகள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், நற்றவம் செய்வாருக்கு இடம், தவம் செய்வாருக்கு அஃது இடம். நற்றவம்னா என்னது, நல்ல தவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல இடமாக இருக்கக்கூடியது, ஒரு அமைதி நிறைந்த தவம் செய்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, நல்ல ஒரு இடத்த போய் தேடி போய் தான் அமைதியாக இருக்கக்கூடிய, தனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் தேடி போவாங்க. அப்படி தவம் செய்பவர்களுக்கு நல்ல இடமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏமாங்காத நாடு அப்படின்றத சொல்கிறாங்க. நற்பொருள் செய்வாருக்கு இடம் அப்படின்றத சொல்கிறாங்க. நல்ல பொருளை பெற வேண்டும், செல்வத்தோடு இருக்கணும், நல்ல பொருள்களை சேகரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கும் இடமாக இருப்பதும் எது அப்படின்னு பார்த்தோம்னா எது, இந்த ஏமாங்காதம் அப்படின்றத சொல்கிறாங்க. பொருள் செய்வாருக்கு அஃது இடம், அதாவது நிலை இல்லாத பொருள், நல்ல நிலை இல்லாத பொருளை தேடுவதற்கும் இடமாக இருக்கக்கூடியதும் அது அப்படின்ற சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஏமாங்காத நாடானது வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண்வு வந்து வீழ்ந்ததென, பல இன்பங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஏமாங்காதமானது எப்படிப்பட்டதாக இருக்குதான், விண்வு வந்து வீழ்ந்ததென, விண்ணிலிருந்து தான் கீழே வந்து விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடரோ, மற்ற நாடுகள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நல்ல செழுமை மிக்க நாடாக இருக்கக்கூடியதாக எது இருக்குது அப்படின் பார்த்தோம்னா இந்த ஏமாங்காத நாடானது இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. நல்ல தவம் செய்பவர்களுக்கும் பொருளை சேர்ப்பவர்களுக்கும் ஒரு நல்ல இடமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஏமாங்காத நாடு. அப்படிப்பட்ட நாடானது தேவர்கள் வாழக்கூடிய அந்த விண்ணிலிருந்து தான் கீழே வந்து விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது எல்ல இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி தான் இப்ப நம்ம வந்து பார்த்தோம், சரிங்களா? இதில் நுழையும் முன் பார்த்துக்கோங்க. சங்க இலக்கியங்கள் நிகழ்வுகளின் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்தன. அவற்றை தொடர்ந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுவனவாக இருந்தன அப்படின்றத சொல்லி சொல்கிறாங்க. பின்னர் ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனவாக காப்பியங்கள் உருவாயின. அவ்வகையில் சீவகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டதுதான் இந்த சீவக சிந்தாமணி அப்படின்றத சொல்கிறாங்க. ஏமாங்காத நாட்டினுடைய வளத்தை சொல்லக்கூடிய விதமாக திருத்தக்கத்தவர் வந்துட்டு இந்த பாடலில் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு அப்படின்றத வந்து இந்த கொடுத்துருக்காங்க. பார் போற்றும் ஏமாங்கதம், பார்னா உலகம், உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு அந்த ஏமாங்காத நாடானது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து தான் அந்த முதல் பாடலில் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வாரி வழங்கும் வள்ளல், வாரி வழங்கும் வள்ளல்னா யாரு, அங்கே இருக்கக்கூடிய அருவி, மலைகளிலிருந்து விழக்கூடிய அருவியானது எப்படி ஏமாங்காத நாட்டு மக்களினுடைய வறுமையை போக்கக்கூடிய விதமாக வாரி வழங்கி செல்கின்றது அப்படின்றத சொன்னாங்க. அடுத்தது மனம் கமழும் கழனி, கழனின்னு என்ன சொன்னோம், வயல்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வயலில் உழவர்கள் எப்படி வெள்ளம் போல காட்சி அளிக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது தலை வணங்கி விளைந்த பயிர், அங்கே இருக்கக்கூடிய பயிர்களினுடைய செழுமையை வந்து சொல்கிறாங்க, சரியா? அடுத்தது ஏமாங்காத நாட்டில் என்னென்னலாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. உணவு வகைகள் ஆயிரம், திருமணங்கள் ஆயிரக்கணக்கில் நடக்குது, அங்கே ஏமாங்காத நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க, அறச்சாலைகள் ஆயிரம் இருக்குது, பெண்கள் ஒப்பனை செய்யக்கூடிய ஒப்பனை நிலையங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது, தொழில்கள் ஆயிரம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஏமாங்காத நாடு மற்ற நாடுகள் சூழ்ந்து நடுவில் விண்ணுலகத்திலிருந்து விழுந்ததாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு செழுமை மிக்க நாடாக அந்த நாடு இருக்குது அப்படின்றத சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த நூலில் 13 இலம்பகங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 13 இலம்பகங்கள் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? இதில் கொடுத்துருக்கூடிய இலக்கண குறிப்பு பாருங்கள். நற்றவம் பண்புத்தொகை செய்கோலம் வினைத்தொகை. நற்றவம்னா நன்மை கூட்டல் தவம், அப்போ மை விகுதி வந்துட்டாலே பண்புத்தொகை. செய்கோலம் அப்படின்னு சொல்லும்பொழுது செய்த கோலம், செய்கின்ற கோலம், செய்யும் கோலம். இப்போ மூன்று காலமும் மறைந்து வந்தாலே அது வினைத்தொகை தான். அதே மாதிரி தேமாங்கனி, தேன் போன்ற மாங்கனி, போன்ற போல அப்படின்ற ஓமபுரர்கள் மறைந்து வந்துட்டாலே அது வந்துட்டு உவமை தொகை. இறைஞ்சி, இறைஞ்சின்னா என்னது, வினை எச்சம், ஒரு வினையானது முற்று இறைஞ்சினார் அப்படின்னா அது வினை முற்று, முற்று அடையாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வினை எச்சம். கொடியனார், கொடியனார் அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்குறை அப்படின்னு, குடியை உடைய அப்படின்னு அர்த்தம். இடைக்குறை, இடையில சில எழுத்துக்கள் இல்லாதனால இது இடைக்குறை அப்படின்னு பார்த்தோம்.
அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் இறைஞ்சி. இறைஞ்சி எப்படி பிரிச்சிருக்காங்க? இறைஞ்சு கூட்டல் ஈன்னு பிரிச்சிருக்காங்க. நம்மளுக்கு பகுதி எப்பொழுதுமே ஏவுதல் பொருள் தான் வரணும், அதனால இறைஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டல் இறைஞ்சுன்றது பகுதி, ஈன்றது வினையச்ச விகுதி. அடுத்தது ஓம்புவார், ஓம்பு கூட்டல் இவ் கூட்டல் ஆர். ஓம்பு என்பது பகுதி, இவ்வு எதிர்கால இடைநிலை, ஆர் என்பது பலர்பால் வினைமுற்ற விகுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த நூலில் இந்த பாடப்பகுதியில் நம்மளுக்கு இந்த 4வது பாடல் தான் மனப்பாட பாடல். அதனால் கவனமாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. நன்றிம்மா.